அரியலூரில் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்காத யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மேலாளருக்கு வாரண்ட் பிறப்பித்து நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2012 ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் குளுமூர் கிராமத்தைச் சேர்ந்த 60 விவசாயிகள் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். இதில் பயிர் காப்பீடு செய்த 60 விவசாயிகளுக்கு இயற்கை சீற்றங்களால் மகசூல் பாதிக்கப்பட்ட நிலையில் பயிர் காப்பீடு வழங்காத யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது கடந்த 2014 ஆண்டு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனையடுத்து கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் 4 தேதி ஒவ்வொருவருக்கும் 2000 இழப்பீட்டுத் தொகையாகவும் வழக்கு செலவு தொகை 5000 வழங்க உத்தரவிட்டார். மேலும் அந்த உத்தரவில் 9,33,045 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அரியலூர் நுகர்வோர் நீதிமன்றம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அரியலூர் கிளை மேலாளர், சென்னை சேர்மன், அரியலூர் மண்டல மேலாளர், விவசாய பயிர் காப்பீட்டுத் திட்டம் சென்னை ஆகியோருக்கு நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி ராமராஜ் வாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்தரை வட்டம் குளுமூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவரனுடைய விண்ணப்பத்தை ஏற்று பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நமக்கு ஏதோ மழை வெள்ளம் வறட்சி ஏற்பட்டால் நமக்கு பயிருக்கு நிவாரணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் 2012 எல்லோரும் பயிர் காப்பீடு செஞ்சுருந்தாங்க. அவ்வாறு பயிர் காப்பீடு செஞ்ச பிற்பாடு அந்த வருஷம் வறட்சி ஏற்பட்டதுனால அவங்களுக்கு இழப்பீடு கிடைக்கல. பல முறை மாவட்ட ஆட்சியரிடம் அவங்க மனு கொடுத்தும் எந்த விதமான நிவாரணமும் அவங்களுக்கு கிடைக்காததுனால 2014 நுகர்வோர் நீதிமன்றத்தில் பயிர் காப்பீடு மற்றும் மன உளைச்சலுக்காக இழப்பீடு தொகை வேண்டி மனு தாக்கல் பண்ணாங்க. மனு விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் 60 விவசாயிகளுக்கும் ஒட்டுமொத்த இழப்பீடாக 1,10,000 ரூபாயும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக மன உளைச்சல் செலவுக்காக 2000 ரூபாயும் வழங்க சொல்லி 2018 உத்தரவு பிறப்பித்தாங்க. இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமும் வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனமும் சேர்ந்து அந்த இழப்பீடு தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் 2018 இந்த 4 ஆண்டுகளாக வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனமும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமும் விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்காததுனால மீண்டும் நீதிமன்றத்தில் முறையிட்டு இழப்பீடு பெற வேண்டும்னு மனு தாக்கல் செய்தோம். அதன் பின்னரும் எவ்விதமான நிவாரணமும் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தினால் வழங்கப்படலை. அதனால் வந்து அரியலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் நடுவர் அடங்கிய அமர்வு வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் மற்றும் வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் ஆகியோருக்கு எதிராக இன்றைய தினம் விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு வாரண்ட் கட்டளை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் என தெரிவித்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அரியலூர் கிளை மேலாளர் மற்றும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் மண்டல மேலாளர் வேளாண் பயிர் காப்பீட்டு நிறுவனம் சென்னை ஆகியோருக்கு எதிராக அரியலூர் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்திருக்காங்க. ஸ்ரீனிவாசமூர்த்தி, வழக்கறிஞர், பெரம்பலூர். இழப்பீடு தொகை செலுத்தாததுனால பிணையில் வரக்கூடிய அளவு வாரண்ட் பிறப்பித்திருக்காங்க நீதிபதி. அடுத்த மாதம் 22 தேதிக்குள்ளே வாரண்ட்டில் அவங்களை ஆஜர்படுத்தணும்னு சொல்லி அந்தந்த போலீஸ்க்கு உத்தரவிட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க.